தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் பாடஎண் 1 அளவீடுகள் என்ற பாடத்தில் உள்ள மிக சுருக்கமாக விடையளி பகுதி அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் வினா, ஒரு சில வழி அளவுகளை கூறுக. வழி அளவுகள்னு சொன்னால் ஒரு டெரிவேஷன் மாதிரி போட்டு பெறக்கூடிய அளவுகள் தான் வழி அளவுகள். உதாரணத்திற்கு நம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் பரப்பு, கன அளவு, வேகம், அடர்த்தி போன்றவை. மிக சுருக்கமாக விடியல் என்பதால் இந்த 4 வழியாளர்கள் எழுதினால் போதுமானது. அடுத்து 2வது, ஓர் ஒளியாண்டின் மதிப்பை தருக. ஓர் ஒளியாண்டு இதன் மதிப்பு 9.46 ×10^15 மீட்டர். கேள்வி எண் 3, ஓர் உருளையின் கனஅளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுக. இதனை ஒரு உருளை என வைத்துக்கொள்ளலாம். இதன் உயரம் h, h என்பது உயரம், இதன் ஆரம் r, r என்பது ஆரம் எனில் உருளையின் கனஅளவுக்கான சமன்பாடு கனஅளவு, அதாவது உருளையின் கனஅளவு பை r²h. இங்கு r என்பது ஆரம், h என்பது உயரம். அடுத்து 4வது, பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. அடர்த்தி d என குறிக்கப்படுகிறது, இஸ் ஈக்குவல் டு நிறை. நிறை என்பது m என குறிக்கப்படுகிறது, வகுத்தல் பருமன் அல்லது கனஅளவு v என குறிக்கப்படுகிறது. அடுத்து 5வது, எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? நீர். ஏனெனில் இரும்பின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம், எனவே இரும்பு நீரில் மூழ்கும். அடுத்து, வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. வானியல் அலகு, அதாவது சூரியன் மையத்திற்கும் பூமியின் மையத்துக்கு இடைப்பட்ட தொலைவு வானியல் அலகு. மேலும் வெவ்வேறு கோள்களுக்கு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஒளியாண்டு கொண்டு அளவிடப்படுகிறது. எனவே வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகள் வானியல் அலகு, ஒளியாண்டு. அடுத்து 7வது, தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு? 19,300 கிலோகிராம் / மீட்டர் கியூப். நன்றி மாணவர்களே.